மதுரை வாடிப்பட்டியில் அதிவேகமாக வந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட காட்சி வெளியாகியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த தியானேஷ் என்ற கல்லூரி மாணவர் தனது நண்பருடன் வாடிப்பட்டியிலிருந்து மதுரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். வாடிப்பட்டி பழைய நீதிமன்றம் அருகே வந்தபோது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இரண்டு வாகனங்களிலும் வந்த நான்கு இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டனர். இதனை பார்த்த வழியாக சென்றவர்கள் உடனடியாக நான்கு பேரையும் மீட்டு வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அரியலூர் அருகே பள்ளி மாணவியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒட்டக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் அப்பகுதியில் வசிக்கும் 16 வயது சிறுமியை ஆசிவார்த்தை கூறி யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டார். இதனால் சிறுமி கர்ப்பம் அடைந்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தட்சிணாமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு அரியலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி குற்றவாளி தட்சிணாமூர்த்திக்கு ஆயுள் தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தமிழக அரசு 5,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர் ஆணையிட்டார். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.